நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த 2023 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ஆகக்கூடிய ராகுக்கேது பயிற்சி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரனும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த ராகுக்கேது பயிற்சி, பெரும்பாலுமே ராகுக்கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே அவளோட எதிர்பார்க்குறவங்க தான் பயனாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள், பொது மக்களாக இருந்தாலும் சரி, பின்பற்றாளர்களாக இருந்தாலும் சரி, பயனாளர்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் எதிர்பார்க்குறவங்க தான். சரி, அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது பொதுவாகவே மனிதன் வந்து தசாபுத்தியின் அடிப்படையிலையோ, இல்லை ராசியின் அடிப்படையிலையோ, இல்லை சனி பயிற்சி, ராகுக்கேது பயிற்சி, குரு பயிற்சியின் அடிப்படையிலையும் ஏதாவது ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறாங்கிறதா உண்மை. மன அழுத்தங்கிறது நல்ல திசை ஓடி இருந்தால் கூட சில டைமில் வந்துடுது. அந்த மன அழுத்தத்துலேருந்து நீங்கள் வெளிவரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எளிய பரிகார வித்தை, எளிய பரிகார வழிமுறை அப்படிங்கிற அமைப்பில் இந்த மன அழுத்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு இந்த கருங்காலி மாலைன்னு சொல்லக்கூடிய இந்த கருங்காலி மாலை இதை வாங்கி நீங்கள் அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும். அதாவது குடும்பத்திலேருந்து உறவுகள் பிரிவினைவாதம் இதெல்லாம் நீங்கி நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. இந்த பஞ்சகாவிய விளக்குன்னு சொல்லி பசுமாட்டின் 5 மூலிகை 5 முக்கிய பொருட்களால் தயாரானது இந்த பஞ்சகாவிய விளக்கு. இதையும் நீங்கள் வாங்கி தீபம் ஏற்றி நீங்கள் விளக்கேற்றி பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு ஹோமம் செய்கிறதுக்கு சமமானது இது. அதாவது வீட்டில் ஒரு ஹோமம் நடத்தணும், 20,000-25,000 செலவாகும். அவ்வளோ செலவும் குறைச்சி உங்களுக்கு சாதாரண சிம்பிளாக எளிமையான முறையில் இந்த விளக்கு தயார் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த விளக்கை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஒரு ஹோமம் செஞ்சாலும் என்ன நன்மை கிடைக்குமோ அத்தனை நன்மையும் இந்த சிம்பிளான செலவுலேயே அடங்கிடும். அதனால் இந்த பஞ்சகாவிய விளக்கும் கருங்காலி மாலையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துமாறு கேட்டுக்கிறேன். அதாவது இந்த சேனலில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி நீங்கள் அவங்ககிட்டருந்து அதை வாங்கிக்கலாம். அடுத்தபடியாக நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். பொதுவாக மேஷம் முதல் மீனம் வரை எதிர்பார்க்குற ராகுக்கேது பயிற்சி, ராகுக்கேது பயிற்சி என்ன செய்யும் அப்படிங்கிறது தான் இதில் இன்னொரு முன்னாடி முக்கியமான கருத்து சொல்லக்கூடியது. என்னென்னா, நான் அனுபவித்த முறையில் என் பரம்பொருள் எனக்கு அனுபவித்த முறையில் முதற்கொண்டு என்னுடைய குருநாதர் சொன்ன வழியை நான் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணுற ஆள். அதாவது ராகுக்கேதுகள் தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது உண்மை. இந்த கலசர தோஷம், செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறதும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. 10 பொருத்தம் ரொம்ப தவறு அப்படிங்கிறதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால் நிறைய பேர் 10 பொருத்தத்தை தான் எதிர்பார்க்குறீங்க. ஜாதகன் வாங்கினா 10 பொருத்தம் பார்க்குறீங்க. கயிறு இல்லை, ரஜ் இல்லை, அது யோனி இல்லை, அது இல்லை, இது இல்லை. அதனால் வந்து 10 பொருத்தம் பார்த்து டைவர்ஸ் ஆனது 1000 ஜாதகம் காமிக்க முடியும். 10 பொருத்தத்தில் குழந்தை பாய்க்கு அடங்கலை. என்ன ரஜி பொருத்தம் இல்லை, கவுர் இல்லை, அதனால் குழந்தை இல்லைங்கிறதெல்லாம் சும்மா. குழந்தைக்கு என்ன சொல்கிறேன், லக்னத்துக்கு அஞ்சாமடம், ராசிக்கு அஞ்சாமடம், அடுத்தது புத்திரக்காரங்கன்னு என்று சொல்லக்கூடிய குரு கெடாமல் இருந்திருக்கணும். குரு கெடாமல் இருந்து அஞ்சாமடம் கெடாமல் இருந்துச்சுன்னா குழந்தை நிச்சயமாக உண்டுங்கிறது தான் விதி. அதை விட்டடிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த கயிறு பொருத்தல் இதெல்லாம் அணைங்கிறதுலாம் சும்மா. ஒரு வாழ்க்கை நல்லா இருக்குன்னா 30-40 வருஷத்துக்கு தசாபுத்தி நல்லா இருக்கணும். சரி, ராகுக்கேது பயிற்சியை வச்சுட்டு இதையும் பேசுகிறேன் நீங்கள் நினைப்பீங்க. ஏன் அப்படின்னா, அந்த நான் தான் முதல்ல சொல்கிறேன், ராகுக்கேது தோஷமே இல்லை, ராகுக்கேது தோஷம், செவ்வாய் தோஷம், கடத்தர் தோஷம் இல்லை. சரி, அதை அடுத்த சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் போவோம். ரெண்டாவது, இப்போ இந்த ராகுக்கேது பயிற்சி மேஷராசிக்கு என்ன பண்ணுங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். பெதுவாக மேஷராசி, மேஷராசியில் இன்றைக்கி ராகுவும் குருவும் இணைஞ்சி பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ராகு விலகிற அமைப்பு அக்டோபர் 30க்கு மேலே தான் உங்களுக்கு ராகு இடம் மாறி மேஷத்துக்கு 12ஆம் இடமாக ஆடிய மீனத்துக்கு போகிறாரு, 6ஆம் இடத்துக்கு கேது வர்றாரு. சரி, என்ன செய்வார், இப்போ என்ன செய்வார், ராசிநாதன் ஒளியோடு இருக்கிறாருன்னு அர்த்தம். ராசி ஒளியோடு இருந்துட்டாவே, இருள் இல்லாமல் இருந்துட்டாவே நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்கிற அர்த்தம். சரி, எந்தெந்த வகையில் இதில் உங்களுக்கு நன்மை வரப்போகுது, அப்போ இவ்வளோ நாள் என்னென்ன பாதிப்பு சந்திச்சிங்க, 1.5 வருஷமே பாதிப்பு தான், 6 மாதம் ஆகி, இப்போ 4 மாதம் ஆகியும் குரு பயிற்சி ஆகியுமே உங்களுக்கு நல்ல பலன் நடக்கலை. நிறைய வந்து விரயத்தை சந்திச்சிங்க, நிறைய மன அழுத்தத்தில் இருந்தீங்க, நிறைய பணத்தை இழந்தீங்க, பணத்தை இழந்து மாட்டிக்கிட்டீங்க, இதெல்லாம் நடந்து முடிஞ்சது. புது கடன் வாங்கினீங்க, அந்த கடனை கட்ட முடியல. இது சனியின் பார்வையிலாக ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துது. 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சனி உங்களுக்கு வீண் விரயம். எப்படி விரயம் வந்தது, ஒன்று நிலத்தை வச்சு கடன் வாங்கணும், இல்லைனா வீட்டை வச்சு கடன் வாங்கணும், இல்லைனா நகையை வச்சு கடன் வாங்கணும், இவ்வளோலாம் கடன் வாங்கி சித்திரவதைப்பட்டு தான் நீங்கள் இருந்தீங்க. இன்னுமே அதிலேருந்து நீங்கள் விடுபடலன்னே சொல்லலாம். உங்களுக்கு வர வேண்டிய தனமும் வரல, உங்கள் பணம் இன்னொருத்தர்கிட்ட மாட்டிக்கிச்சு, ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி மாட்டிகிட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த உங்கள் பணம் வந்தால் அந்த கடன் நீங்கள் கட்டுப்பிடுவீங்க. இப்போ அந்த நிலையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ இந்த ராகு பயிற்சி அக்டோபர் 30க்கு மேலே இந்த ஆண்டு வெளியே வரும்போது ராசி நல்லா இருக்குது. 5ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்கிறார். அதாவது 5ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் கடன் கட்ட போகிறீங்க. நிலத்து மேலே வாங்கின கடனாக இருந்தாலும் சரி, வீட்டு மேலே வாங்கின கடனாக இருந்தாலும் சரி, நகை மேலே லோன் வாங்கியிருந்தாலும் சரி, நீங்கள் கடன் கட்ட போகிறீங்க. பிள்ளைகள் வழியும் நல்ல அமைப்பு உங்களுக்கு வரும். குழந்தைகள் வந்து கல்வி நிலையில் மேம்படும். குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, கணவன் மனைவி உறவு மேம்படும். மேஷராசி 7ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்வது இல்லையா, ராகு விலகிட்டார் இல்லையா, இது வரைக்கும் நீங்கள் கணவன் மனைவி உறவு நல்லா இல்லாமல் இருந்தால் இதுக்கு மேலே உங்கள் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். அவங்க செய்யக்கூடிய தொழில் சிறப்பாக இருக்கும். அவங்க செய்யக்கூடிய வருமானம், நீங்கள் செய்யக்கூடிய வருமானம் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து
உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் பயன்படுத்துவீங்க. 40-50 வயதை கடந்தவர்களாக இருந்துச்சுன்னா பிள்ளைகளுக்காக வரக்கூடிய வருமானம் அத்தனையுமே பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய வருமானம் உங்களுக்கு வரக்கூடிய அம்மாவும் எல்லாமே சேர்ந்து நீங்கள் குழந்தைகளுக்காக பயன்படுத்துவீங்க. சரி, ஒரு புதிய இடத்த வாங்குவீங்க, வீடு கட்ட வேண்டும் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கக்கூடியவங்க வீடை கட்டுற அமைப்பை ஏற்படுத்தும். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடை கட்டுவீங்க, இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இடத்த வாங்குவீங்க. மொத்தத்தில் இந்த 12-ஆம் இடத்தை ராகு என்ன செய்வார் அப்படிங்கிறது வெளிநாடு வெளி மாநிலம் போன்ற அமைப்பில் எதிர்பார்த்துட்டு இருந்த வெளிநாட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் எல்லாமே வெளிநாடு பயணம் விசா கிடைக்கும், வெளிநாட்டு வேலை கிடைக்கும். அரசு தரப்பிலிருந்து அரசு வேலை எனக்கு கிடைக்கல, அரசு வேலைக்காக நான் பரிச்சை எழுதிட்டுருந்தேன் எனக்கு கிடைக்கல, இது வரைக்கும் தடங்களாகிட்டே இருந்துச்சு, பணம் கட்டி எனக்கு வேலை வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நண்பர்கள் எல்லாத்துக்குமே பணம் கட்டினாலும் அந்த பணமும் திரும்ப நீங்கள் வாங்கிக்குவீங்க, வேலை வாய்ப்பும் உங்களுக்கு கை தேடி வந்துடும். அப்போ குழந்தை 20-30 வயசில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். 20 வயசு இல்லை 25 வயசு உள்ள இளைஞர்களுக்கு, பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஆண்களுக்காக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு கிடைக்கும், திருமணம் நடக்கும். முக்கியமானது வேலையும் திருமணம் தான், சரியான பருவத்தில் வேணும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை கல்வி, அடுத்தது வேலை, அடுத்தது திருமணம். இது மூன்று சரியான வயசில் 30 வயசுக்குள்ளேயே கிடைக்கணும். 20 வயசுக்குள்ளே படிப்பு முடிச்சு போடணும், 25 வயசுக்குள்ளே திருமணம் ஆகணும், 30 வயசுக்குள்ளே வேலை கிடைச்சிடணும். இதெல்லாம் கிடைச்சிட்டா வாழ்க்கை சுகமாகவே இருக்கும். இது எல்லாமே அந்த வயதை கடந்தும் கிடைக்காதவங்க இருக்கிறாங்கிறது தான். இப்போ 30 வயசாகியும் கல்யாணமும் நடக்கலை, வேலையும் கிடைக்கல, மேஷராசிக்காரங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தீங்க. இந்த ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு வேலை எதிர்பார்த்தவங்க இருந்தவங்களுக்கு வெளிநாட்டு வேலை போய் அங்கே வதப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு அர்த்தம். வெளிநாட்டில் இருந்தவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ வெளிநாட்டில் இருந்தவங்க இருக்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் பண்ணக்கூடிய கஷ்டத்துலேருந்து விலகிறீங்க. வெளிநாட்டிலேருந்து வேலை, சரியான வேலை, பிடிச்ச வேலை, என்ன சொல்கிறேன், பிடிச்ச வேலை, பிடிக்காத வேலை, வேறு வழி இல்லாமல் அந்த கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மேஷராசி அன்பர்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வெளிநாட்டில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு நிறுவனத்தில் வேலையில் போய் உட்கார்ற அமைப்பு கண்டிப்பாக வந்துடும். இது வரைக்கும் பிடிக்காத இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பிடிச்ச இடத்துல வேலை கிடைச்சிடும், பிடிச்ச இடத்துல போய் நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சுருவீங்க. இது வரைக்கும் வேலையில் அரசு துறையில் இருந்தவங்களுக்கு வேலையில் சஸ்பெண்ட் ஆகியிருந்தீங்க அப்படின்னு ஒரு வேலையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேலையில் சில சங்கடங்கள், வேலையில் நீங்கள் சில நஷ்டத்தை சந்திச்சிங்க, அந்த நஷ்டத்தை உங்களை கட்ட சொல்லுவாங்க. அப்படி கட்டணும்னு சொல்லி உங்களுக்கு வான் பண்ணி விட்ட நான் மேஷராசி அன்பர்களுக்கு எல்லாமே நீங்கள் கட்ட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அனுமதி வந்துடும். அப்போ நீங்கள் அதை கட்டாமல் அதிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க, கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிடுறீங்க. அப்போ வேலை வாய்ப்பை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்பை வந்து நல்லா இல்லாமல் இருந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் கிடைச்சி புதிய நண்பர்கள் மூலமாக புதிய வேலை வாய்ப்பு, நல்ல கம்பெனியில் உட்காந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகலை, 30 வயசாகிடுச்சு திருமணம் ஆகலை, இப்போ திருமணம் நடக்குமா அப்படின்னு பெற்றோர்கள் நினைப்பீங்க. இந்த 50-60 வயதை கடந்த பெற்றோர்கள் 30 வயசாகி இந்த பையனுக்கு கல்யாணம் நடக்கலையா, கண்டிப்பாக திருமணம் நடக்கும். ராகு விட்டு விலகிட்டாவே போதும், உங்களுக்கு எல்லா வகையிலையுமே எல்லா சிந்தனையும் உங்களை எண்ணங்களும் உங்கள் சிந்தனைகளும் எல்லாமே நிறைவேறும். ராகு இணை ராசியில் இருக்கும்போது எண்ணங்கள் ஆக்கிரமிக்கப்படும், உங்களுக்கு எல்லாமே தடையாக முடிஞ்சு போயிடும். நிறைய தடையை சந்திச்சிங்க, எல்லாமே தெரிஞ்சு போனீங்க, தெரிஞ்சு போனீங்க நின்று போயிட்டு பிளாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் அதிலேருந்து இப்போ தான் ரிலீஃப் ஆகிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் எது இதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும், அதில் எந்த மாற்றம் இல்லை. பொதுவாக மேஷராசி அன்பர்கள் எல்லாமே பரிபூர்ணமாக ஒரு 3 வருஷத்துக்கு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, அதனால் நண்பர்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.